வந்துட்டு 1 month மேல இருக்கும்ல, 1 month மேலே இருக்கும். நிறைய பேர் கேக்குறீங்க ஏன் லாங் வீடியோஸ் போடுறது இல்ல அப்படின்னு. ஏன்பா போறது இல்ல? பிஸிங்க, கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு ஒர்க்ல பிஸி, நிறையவே பிஸி. ஏன்னா எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. வேற ஃபேமிலியோட யுனைட்டடா இருந்து போட்டாதான் வ்ளாக்ஸ் நல்லா இருக்கும். நான் மட்டும் தனியா பேசி போட்டா நல்லா இருக்காது. அதனால அவருக்கு வந்து டைம் செட் ஆகுறாங்க. அதனால எனக்கு அப்பப்போ அப்டேட் வந்து நம்ம ஷார்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இப்பதான் வந்து நம்ம லாங் வீடியோ போடுறதுக்கான ஒரு சூப்பரான டைம் இது. நிறைய பேருக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஏன்னா திடீர்னு இவங்க பிளாக் எல்லாம் போடுறாங்களே பல மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, நாங்க கிளம்ப போறோம். செருப்பு இல்லங்க, ஒரு நல்ல செருப்பு இல்ல. எத்தனை செருப்பு வாங்கினாலும் பழசா போயிருந்து இல்லனா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருது. ஒரு செப்பல் இல்ல, ஒரு நல்ல செப்பல் வாங்கணும். அதனால இப்ப வயநோக்காக தான் நாங்க கிளம்ப போறோம். அப்படியே செப்பல் வாங்கிட்டு எப்போ வாங்கிட்டு டைலர் கடைக்கு போனோம். கொஞ்சம் டைலர் கடையில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நாளைக்கு காலையில 4:00 கிளம்புறோம். நம்ம கிட்டத்தட்ட எத்தனை பேர் போறோம்? 10 பேர். நாம வந்து 3 4 மொத்தம் 10 பேர். 10 பேர்ல யார் யாருன்னா, நாங்க 3, அம்மா அப்பா, என்னோட தம்பி, அப்புறம் என்னோட அக்கா ஃபேமிலி. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் போறோம். எல்லாரும் ஷேர் பண்ணி தான் போறோம். எங்க போறோம் எல்லாம் சர்ப்ரைஸ்ங்க. நாளைக்கு அப்படியே வீடியோ கண்டினியூ பார்த்துட்டே வாங்க, அப்பதான் எங்க போறோம்ல தெரியும். சரி, அடுத்த எடுத்துக்கோ, அங்கே போய் எடுத்துக்கலாம். வேஸ்ட் கூட அவங்களை கேளு. இங்க மாமா என்ன சொல்ற? ஹாஃப் அன் அவர்ல வந்து போய் போறோம்.
ஓ 45 மினிட்ஸா? 10 நிமிஷம் கம்மியா சொல்றல, 10 நிமிஷம் கம்மியா சொல்றேன்னு சொல்லுது, 10 நிமிஷம் நீ கம்மியா சொல்லிட்ட. நான் புதுசா போறேன். எது போட ஏறி சாவலாம். எப்பவுமே நான் ஒயிட் எடுத்தா ஆப்போசிட்டா கலர் எடுக்கிறது தான் உங்க வேலையே. நான் ஒயிட் Dress எடுத்தா அவர் Black எடுத்தாரு. நான் Black எடுத்தா அவர் ஒயிட் எடுப்பார். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்ன்றத காமிக்கிறது இல்ல. அம்மா எனக்கு அமையல, ஒயிட்ல அமைஞ்சது. அப்புறம் பாருங்க சூப்பரா கிளம்பிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, சொல்லுங்க அப்ப சொல்லுங்க. அவர் ஐட்டம் போட்டு வச்சிருக்காரு. இங்க பாருங்க, ஒரு மூணு கண்ணாடி, ரெண்டு வாட்சு, ஒரு கண்ணாடி போட்டு காட்டேன். சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு கண்ணாடி போட்டு காட்டேன். ஒரு கண்ணாடி போட்டு காமி, போட்டு காமிச்சு நல்லா இருக்கான்னு கேளு. போடு. ஏய் எப்படி இருக்கே கேளு, நல்லா கமெண்ட் பண்ணுங்க. அவன் உனக்கு போட்டி போடுறான், உனக்கு டப் குடுக்குறான். நான் வந்து ஹேண்ட் பேக்ல லிப்ஸ்டிக், மேக்கப், மேக்கப் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சேன்னா அவர் ஹேண்ட் பேக்ல கண்ணாடி, வாட்ச், வேறனா பார்த்து அவன் நோட்புக்ல எடுத்து வச்சான். டேய் எல்லாத்துக்கும் போடா ஹேண்ட் நான். மாஸ்க், மாஸ்க் இருக்கு, வாட்ச், இன்னொரு வாட்ச், சரி அடுத்து இன்னொரு ரெண்டு கண்ணாடி. நான் பேக் பண்ணிட்டு காமிக்கிறேன். பேக் பண்ணி லாஸ்டா காமிப்போம். அவ்வளவுதான். ஓகேங்க, சரிங்க. நாளை காலைல பார்க்கலாம் சொல்லு. அவர் சீக்கிரம் தூங்கணும். One day later. நானே சொல்லிறேன். அது நானே சொல்லிறேன். அப்படி சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. Next day. The next day. 5 hours later. 5 hours later. Bye. Good morning. கிளம்பிட்டோங்க. நைட் ஒரு 3 hours தூங்கிருப்போமா? ஆமா, இங்க வரேன். மணி இப்போ 5 கால் ஆயிச்சு. ஒரு 2:30 அலாரம் வச்சேன். ஏனா 4:30 க்கு கிளம்பணும்னு சொன்னதால அலாரம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வரக்கு முன்ன தூங்கிட்டேன். ஆமா ஆமா, டைம் ஆயிச்சு இப்பவே. எழுந்தது எல்லாரும் எழுப்பி விட்டு அவசர அவசரமா எல்லாரும் படுபடுன்னு குளிச்சி இன்னும் 1 hour தான் இருக்கு. 5:15 10 minutes fast. 5:00 கிளம்பியாச்சு. கீழ கேப் புக் பண்ணியாச்சு. கிளம்பிட்டோம். கேப் வந்துச்சு கீழ. அப்படியே வாங்க, என்னோட கண்டினியூ பண்ணுங்க, என்னோட டிராவல் பண்ணுங்க. ஆமா. அப்புறம் வந்து Dress நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. நியூ கலெக்ஷன்ஸ். நேத்து வாங்கின செப்பல் போட்டுருக்கேன். அதான் ஆமா. அடையாளமே கேட்பாங்க வீட்டுல செப்பல் போறீங்க, புது செப்பலுங்க, உன்ன புதுசு பாடல. புது செப்பல் ஆமா. 399 சொன்னா அதிகமா தெரியும். 399 அப்புறம் அவைலபிள் இன் ஸ்டுடியோ. அது எங்க இருக்குது கேக்காதீங்க, ஸ்டுடியோல இருக்கு. நிறைய பேர் வந்து Dress கலெக்ஷன்ஸ் அப்படி சொல்லுங்கன்னு சொல்றீங்க. இது ஜஸ்ட் 499, இது ஒரு 499, அவ்வளவுதான். சூப்பரா கிளம்பியாச்சு. இப்ப அப்படியே வாங்க, நம்ம எங்க போறோமோ அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணலாம். பாவி vlog ஹாய் சொல்லுங்க. இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட். எல்லாரும் இவங்க தான். எல்லாரும் கிளம்பியாச்சு. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் சொன்னாங்க. ஏறுங்க எல்லாரும், நீங்க ஏறுங்க. ஏறுங்கப்பா, ஒரு வண்டி தான் வந்திருக்கு, இன்னொரு வண்டி வரல. ஒரு கார் மட்டும் போயிடுச்சுங்க, ஒரு கார் இன்னும் வரல. வெயிட்டிங் 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 ஃபார் த கார். ஏன் பிளர் ஆகுதுன்னே தெரியல. திடீர் திடீர்னு ஓகே. பிஸ்கட்டி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் போறோம்ல. லாங் டேஸ்.
லாங் டூர் இல்லம்மா. சரி ஓகே பை பை பை. பாருங்க சார், ஒரு 90 ரூபீஸ் ஆங்க. Black tea 90 ரூபீஸ். Milk 90 ரூபீஸ். ஒரு சாய் ஏலக்காய் டீ 90, மசாலா 90, ஜிஞ்சர் 90, எல்லாமே 90. அதுவும் ரெகுலர். மீடியம் வாங்கினா 150. அதனால தான் நாங்கள் காலையிலே காஃபி போட்டு குடிச்சிட்டு வந்துட்டோம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்குல. ஆமா, இங்க பாரு, என்னோட ஆதார் கார்டு செக் பண்ணி வந்தாச்சு. அடுத்தது அப்பாவும் வந்தாச்சு. முத்துக்குமார் கிளாஸ் ஆயிடுச்சு. நிறைய நேரத்தில் இப்படி தான் வந்துடுவோம் பாருங்க. அப்படியே போயிட்டு அந்த இது மாதிரி அதில் போய் முடிக்கணும். உள்ளே போகிறதே தெரியாது. நம்மளுக்கு வீடியோ தானே முக்கியம். நாங்கள் போடுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கையே. ஃப்ளைட்டை பார்த்தா ஹாப்பி ஆகிடும். அம்பரீஷ் போட்டாங்க தானே. அம்பரீஷ் ஃப்ளைட்டை பார்த்தா ஹாப்பி ஆகிடும். எதுங்க இது? இது இது டொமஸ்டிக் தானே, இன்டர்நேஷனல் தான் இருக்கும். இது கம்மியாக தான் இருக்கும். ஃப்ளைட்டு அவருக்கு ஃப்ளைட்டு ஒரு நாள் கேட்டுனே அம்பரீஷ், நீ மட்டும் போயிட்டு வந்து தாய்லாண்டுக்கு எனக்கு குடும்பம் மாட்டுறேன்றான். அம்பரீஷ் எடுத்துறான்.
சந்தல ஒளிஞ்சு சொல்றீங்க அதுக்குதான் சொல்லணுமா போயிருக்கேன் சரி வாங்க பாப்போம். சரி கொச்சின்ல மலையோட வரவேற்கிறோம். அவர் வேற பயந்துட்டாரு வேற. ரெண்டு பேக் வந்துட்டு ஸ்டக் ஆகி நிக்குது என்னன்னு தெரியல வரும். ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வந்தாச்சு, டாக்ஸி புக் பண்ணியாச்சு. ஆனாலும் சாப்பிட
ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்குங்க. பசி தாங்க முடியல, மணி 10:30 ஆயிடுச்சு. அதனால எல்லாருக்கும் பசி தாங்குது. என்ன கண்டுக்கிறதே கிடையாது, ஒரே அவங்க அதிகம் பேர் தான், அதனால நல்லா இருக்கு. என் பேர் எப்படி எழுதிக்க பார்த்தல, பவர் ஆஃப் மை நேம். போற வழி கொச்சின் டு, நாங்க சீக்ரெட் பிளேஸ் சொல்றோம்ல அது போற வழி. போறோமோ அங்கிருந்து வீடியோ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகும். Bye.